ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழகத்தில் அரசு வனத்துறையில் கிளர்க்குக்கான வேலை வாய்ப்புக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th, 12th, டிப்ளமோ, எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 4 விதமான பதவிகள் இருக்கிறத அறிவிச்சிருக்காங்க. கிளர்க் இல்லாமல் இது முழுக்க முழுக்க நிரந்தர அரசு வேலை, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸிஸோ கிடையவே கிடையாது. ஊதியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி 29,200 உங்களுக்கான சேலரி வழங்குறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் எதுவும் கிடையாது. அப்படி ஆன்லைன் மூலிமா நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 30 நவம்பர் 2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே லிங்க் க்ளோஸ் ஆயிரும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான வேலை வாய்ப்புக்கு இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்தந்த மாவட்டங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஸோ தாராளமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்போ ரோலுக்கு எடுப்பாங்கங்கிறது தெரியாது. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலை வாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IFGTP அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனடிக்ஸ் அண்ட் ட்ரீ ப்ரீடிங்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/11/2024 அன்றைக்கி இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 4 விதமான பதவிகள் வந்து சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் MTS சொல்லுவாங்க. இந்த வேலை வாய்ப்பு பொறுத்தளவுக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இரண்டாவது லோவர் டிவிஷன் கிளர்க். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே பார்த்தீங்கன்னா டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 words per minute இங்கிலீஷில் உங்களுக்கு டைப் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ஃபீல்டு ஆர் லேப். இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th சயின்ஸ் குரூப்பில் படிச்சிருக்கீங்க, 60% மேலே மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீல்டு ஆர் லேபுக்கு. நான்காவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபீல்டு லேப் வேலை வாய்ப்புக்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். என்ன டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டிகிரி படிச்சிருக்கோங்க, அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சயின்ஸ் இல்லைன்னா நீங்கள் என்ன ஸ்பெஷலைசேஷனில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், பயோடெக்னாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி இதில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புகளுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 30/11/2024 18 27 இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் SC ST கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27+5 அப்படின்னா 32 அப்ளை பண்ணிக்கலாம். உடல் ஊனமுற்றோருக்குன்னா 27+10 ஜென்ரல் கேட்டகரிக்கு நீங்கள் 37 அப்ளை பண்ணிக்கலாம். SC ST கேண்டிடேட்ஸ்னால் நீங்கள் 42 அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னா உங்களுக்கு 3 வந்து டிடெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அந்ததுக்கெல்லாமே இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடோஸ் அல்ல டிவோர்ஸ் உமன், விடோ ஜூடிகலி செப்பரேட்டட் இந்த மாதிரி ஜென்ரல் கேட்டகரினா 35 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே சேம் இதில் பார்த்தீங்கன்னா SC ST கேட்டகரினா நீங்கள் 40 வரை இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேம் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸுக்கு நீங்கள் 27+5 32 இருக்காங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு MTS வேலை வாய்ப்புக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு 18-27 30/11/2024 வரைக்கும் உங்களுக்கு 18-27 இருக்கணும். உடல் ஊனமுற்றோர்னால் நீங்கள் 37 அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னா நீங்கள் 3 பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கும் பெண்கள், டிவோர்ஸ்டு உமன் இந்த மாதிரி கேட்டகரிக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா 35 வரை இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு. மூணாவது பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் TEன்னு சொல்லுவாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் 18-30 இருக்கணும். 30/11/2024 இதில் உடல் ஊனமுற்றோர் இல்லை எக்கனாமிக்லி வீக்கஸ்ட் செக்ஷன் அப்படின்னா
நீங்கள் 40 வயதினர், அதாவது 30+10 வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஷன் இருக்குது, அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 40 வயதினர் எக்ஸ் சர்வீஸ்மேனாக உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து டிடெக்ஷன் பண்ணுறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் விடர்ஸ், டிவர்ஸ் உமன், உமன் ஜூடிகலி செப்பரேட்டட் இந்த மாதிரி கேட்டகரிக்கும் நீங்கள் 35 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு. இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு 21 வயதுக்குள்ளே இருக்கணும். டேட்டு பார்த்தீங்கன்னா 30/11/2024. அப்போ உங்களுக்கு எஸ்சி கேட்டகரி அப்படின்னா நீங்கள் 30+5 35 வயதுனால் அப்ளை பண்ணிக்கலாம். உடல் ஊனமுற்றோரில் அன்ரிசர்வ் கேட்டகரி மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக 30+10 40 வயதுனால் அப்ளை பண்ணிக்கலாம். உடல் ஊனமுற்றோரில் எஸ்சி கேட்டகரினால் நீங்கள் மேக்ஸிமம் 45 வயதுனால் அப்ளை பண்ணிக்கலாம். முன்னாள் ராணுவத்தினா ஆஷ் விஷுவல் உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து டிடெக்ஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. விடோஸ், டிவோர்ஸ் உமன், ஜூடிகலி செப்பரேட்டட் இந்த மாதிரி கேட்டகரி அப்படின்னா நீங்கள் 35 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுலேயே எஸ்சி கேட்டகரி மேலே சொன்னது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, இதில் எஸ்சி கேட்டகரி அப்படின்னா நீங்கள் 40 வயதினர் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் இது தான் ifgtb.icfre.government.in. சரிங்களா, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்போ இருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 நவம்பர் 2024 நேரத்துலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னா 30 நவம்பர் 2024 நீங்கள் ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் அதே மாதிரி பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த ஒரு ப்ராசஸிங் ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் அப்படிங்கிறத அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் மட்டும் போதும், எந்த ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் இமெயிலில் இல்லை எதில் மேலேயுமோ நீங்கள் அப்ளை பண்ண தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் மட்டும் இந்த வேலைவாய்ப்புக்கு போதும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் தான் வைக்கிறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் ஸ்கில் டெஸ்ட். இந்த ஸ்கில் டெஸ்ட் யாருக்கு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட் ஆர் டைப்பிங் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்டிசி அதாவது லோவர் டிவிஷன் கிளர்க்கு மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. மிச்சிருக்க வேலை வாய்ப்புக்கு ஓஎம்ஆர் பேஸ்ட் ஆப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கம்பல்சரி இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்கள், தெரியாதா அட்டன் பண்ணாதீங்க. அந்த இந்த வேலை வாய்ப்புக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது, அதுக்கான சிலபஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கீழே தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எதில் இருந்தெல்லாம் கேட்பாங்க, அதில் எத்தனை கொஸ்டின் இருக்கும், எத்தனை நிமிஷம் அப்படிங்கிறத தனித்தனியாக எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க இதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுக்கான சிலபஸும் கீழே அவங்களே கொடுத்துட்டாங்க. நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் இது எதுலேருந்தெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் இருக்குது, உள்ளே போனீங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க மட்டும் இதை தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கான ஃபீ சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்டிஎஸ் கேட்டகரி அப்படின்னா 18,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி ஸ்டார்டிங் சேலரி. லோவர் டிவிஷன் கிளர்க்னா 19,900 ரூபாய். டெக்னீஷியன் டிஇயில் ஃபீல்டர் லேபுன்னா 21,700 ரூபாய். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 29,200 ரூபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுக்குறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மக்களே பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறக்கான வெப்சைட் இது தான். இது மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதை நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பரை நீங்கள் இதில் என்டர் பண்ணிவிட்டு அந்தன்க்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்கள் சைன்இன் கொடுத்துட்டிங்கன்னா உள்ள சைன்இன் ஆயிரும். இன்னும் நான் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படிங்கிறவங்க சைனப் ஆப்ஷன் அது கீழே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த சைனப் ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். சைனப் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா சைனப் ஆப்ஷனுக்கு இங்கே ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பார்த்துட்டு கீழே அக்செப்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே போயிடும். இதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுடைய முழு பெயர், அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். உங்களுக்கான யூனிக் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வரும், அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.